தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் 9 மாவட்டங்களில் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் வீடுகள், கட்டுமான பணியிடங்கள், கடைகள் என அனைத்து இடங்களிலும் திமுக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் கூட்டாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். 5 மாத கால திமுக அரசின் சாதனைகளை சொல்லி திமுக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நம்முடைய வெற்றி வேட்பாளர் திருமதி கே சசிகலா அவர்கள் கை சின்னத்திலே போட்டியிடுகின்றார். ஆலாங்குத்து ஊராட்சி ஒன்றியக்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் தயவு கூர்ந்து நீங்கள் அவர்களை எல்லாம் ஒருமுறை பார்த்து உங்கள் வீடு வேடி உங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கின்றார். இதேபோன்று ஜோலார்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் பாஜக ஒன்றிய கவுன்சிலர் வேட்பாளரான கலை வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். கிராமப்புற மக்களுக்கு பாஜக செய்து வருகின்ற திட்டங்கள் மற்றும் புதிய வாக்குறுதிகளை கூறி அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். கரூர் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு 8வது வார்டில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதிமுக வேட்பாளர் முத்துக்குமாரை ஆதரித்து முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பால்வார்பட்டி, ஜெகதாபி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். இடைத்தேர்தலில் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடுகிறார். அவரை நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெண்ணந்தூர் ஒன்றியம் 6வது வார்டு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் திமுக சார்பில் துரைசாமி போட்டியிடுகிறார். இதையொட்டி ராசிபுரம் அடுத்த கட்டனாச்சம்பட்டி ஊராட்சியில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு திமுக பேச்சாளர்கள் சுஜாதா, பி ஆர் சுந்தரம் ஆகியோர் பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.